ராம் ராம். இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறது பச்சைக்கடுமாங்காய். இது கேரளாவில் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். வேண்டிய சாமான்கள் தான் வச்சுருக்கேன். தேங்காய், மாங்காய், வரமிளகாய் கொஞ்சம் அரை ஸ்பூன் கடுகு, அப்புறம் அரை டம்ளர் மோர். இப்போ முதல்ல தேங்காயை இந்த மிக்சியில் போடுறேன். அடுத்தது வரமிளகாய், அப்புறம் மாங்காய். இப்போ இதில் பாதி அரைஞ்சிருக்கு. இதில் வந்து வேண்டிய உப்பை போட்டு இந்த மோரையும் விட்டு அப்படியே எடுக்க வேண்டியது. இது தாளிக்கும் போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு, பாதி வரமிளகாய் போட்டு தாளித்து இதில் கொட்ட வேண்டியது. இதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இந்த கரண்டியில் விட்டு கொஞ்சம் கடுகு, வரமிளகாய் பாதி தாளித்து இதில் கொட்டணும். கடுகு வெடித்து மிளகாய் போட்டாச்சு, இதில் கொட்டுறேன். இப்போ பச்சை கடுமாங்காய் ரெடி. தாளிச்சு கொட்டி இங்கே கொண்டு வந்தாச்சு. இது வந்து இந்த பயர்க்கூட்டான்னு ஒரு குழம்பு இப்போ வைக்க போகிறோம். அதுக்கும் தொட்டுக்கலாம், பிசைஞ்சும் சாப்பிடலாம், இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். இந்த சாமான்கள் எல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சுட்டு எடுக்கிறதுக்கு மேலே ஒரு அரை டம்ளர் மோரை விட்டு ஒரு திருப்பி திருப்பி எடுத்து பாத்திரத்தில் மாற்றணும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. அடுப்பில் எல்லாம் வைக்கவே வேண்டாம், 10 நிமிஷத்தில் எல்லாமே சேர்த்து பண்ணிவிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.